எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷோபிகா. நான் இந்த வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். டிசம்பர் 2019 இன்டர்வியூ நடந்து இப்போ ஜான்வரியில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்டிங் எடுத்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது என்னோட கனவாக இருந்தது. ஆனால் கனவு காண்றதோடு நிறுத்தாமல் அதுக்கு தேவையான உழைப்பை போடணும்னு முடிவு பண்ணேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணுன்றது தான் என்னோட ஆம்பிஷனாக இருந்தது. அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நான் பண்ணேன். ஆனால் அதுக்கு தேவையான மாரல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் என் பேரண்ட்ஸ் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இதை எல்லாத்தையும் நான் நினைக்கிற டெஸ்டினியை கொண்டு போய் சேர்க்கறக்கு ஒரு இன்ஸ்டியூட், ஒரு நல்ல கைடன்ஸ், ஒரு நல்ல மென்டர்ஷிப், இது எல்லாமே ரொம்ப தேவையாக இருந்தது. இல்லைனா இவ்வளோ பெரிய காம்படிஷனில் என்னால் இவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிருக்க முடியாது. கரெக்டான டைரெக்ஷனில் என் உழைப்பை போடணும் அப்படின்றதுக்கு நான் சூஸ் பண்ண இன்ஸ்டிடியூட் ஸ்மார்ட் லீடர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நான் ஜாயின் பண்ண டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், என்ன டவுட் இருந்தாலும் எல்லா டைம்லையும் கிளியர் பண்ணி நான் பாஸ் பண்ணுன்றது வந்து என்னை விட அதிகமாக அவங்க அஸ்பைர் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் தேவை. ஐ சூஸ் ஸ்மார்ட் லீடர்ஸ் அண்ட் ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. உங்கள் எல்லாருக்கும் அதுவே ஆசையாக இருந்ததுன்னா ஜஸ்ட் கம் வித் ஓப்பன் மைண்ட். நீங்கள் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், இன்ஸ்டியூட் வில் டூ த ரெஸ்ட் ஃபார் யூ. ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை நிறைய டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி நம்ம எங்கே வீக்காக இருக்கோன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணும். அதுக்கு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே போதும். எப்போ எல்லா டைமுமே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக்கை ஐ ஹவ் பீன் ஆஸ்கிங் டு சாதிக் சார், சிவராஜ் சார், எல்லாருக்கிட்டையும் சார் உன டெஸ்ட்ல இவ்வளோ மார்க் வாங்கினா, இந்த டெஸ்ட்ல இவ்வளோதான் வந்திருக்கு, அதுக்கு தேவையான எங்கெங்கெல்லாம் நான் வீக்காக இருந்தனோ தே கரெக்டட் மீ எவ்ரிவேர். மெயின்ஸுக்கு தேவை லாட் ஆஃப் ரிட்டன் ப்ராக்டிஸ். அதுக்கு ஒரு உங்களுக்கு தேவையான நாலேஜ் கிளாஸஸ் வழியாக கிடச்சிடும். அதை நீங்கள் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு இன்டர்வியூ தேவை மாக் இன்டர்வியூஸ். உங்களோட பர்சனாலிட்டி நல்லா தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் மாக் இன்டர்வியூவில் உங்களை நல்லா கைட் பண்ண முடியும். எதை ஹைட் பண்ணி எதை நம்ம ப்ராப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணுன்றது வந்து ப்ராப்பராக மாக் இன்டர்வியூவில் தான் உங்களை நீங்களே ஷேப் பண்ணிக்க முடியும். த்ரூ ஆல் திஸ் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டில் இன்டர்வியூ ஸ்மார்ட் லீடர்ஸ் ஹஸ் பீன் வித் மீ. எனக்கு என் சார் அப்படி ஞாபகம் வர்றதுனா சிவராஜ் சார், சாதிக் சார், அவங்க ரெண்டு பேரும் ஐ கே நாட் ஃபர்கெட் தம் இன் மை லைஃப் டைம். பேசுறதுக்கு தே ஆர் அ பிக் ரீசன். உங்க எல்லாருக்கும் அவங்க ரீசனா இருக்க சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட். அண்ட் எல்லாருமே இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸர் ஆகிறதுக்கு எவ்ரிபடி ஹேஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களில் ஒருத்தையாக இருந்து என்னால் முடியும்னா உங்கள் எல்லாராலையும் முடியும். எல்லாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தான் வேற, பட் ஆல் ஆர் டெஸ்டினிஸ் ஆர் சேம், விச் ஸ்மார்ட் லீடர்ஸ் வில் கைட் அஸ் டு த ரைட் பிளேஸ். அண்ட் தேங்க்யூ ஆல்.